ஹலோ, வெல்கம் டு நியூ லேடி சேனல். இப்போ எங்களுக்கு வந்து இறைச்சி கறி வந்து ரெடி ஆயிட்டுது. இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட போகிறோம். அடுத்தது வந்து கோவா கறி வைக்க போகிறோம். வெங்காயம் வேகிக் கொண்டு இருக்குது. இதுக்குள்ள வந்து இப்போ நல்லெண்ணெய் விட போகிறோம். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இப்போ வேகிக் கொண்டு இருக்கிற வேகிட்டு இதுக்குள்ள வந்து கடைசியாக பச்சை மிளகாய் போட போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. பாருங்க இந்த ரசிக்கறி சமையல பாருங்க. தொடர்ந்து பாருங்க எப்படி சமைக்க போகிறோம்ன்றதை. இதுக்கு இப்போ பச்சை மிளகாய் போட்டாச்சு, கறி ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் வந்துருக்க போகிறோம். இது வந்து வெங்காயம் வதங்கி கொண்டிருக்குது கோவா பால் கறிக்கு. இதுக்கு வந்து இப்போ காஞ்ச சித்த மிளகாய் போட போகிறோம். இதுதான் காஞ்ச சித்த மிளகாய். தயிரும் தேசிக்காய் புளியும் விட்டு செய்த ஆட்டிறைச்சி கறி ரெடி ஆயிட்டுது. அடுத்தது வந்து வதங்கி கொண்டிருக்கிற வெங்காயத்துக்கு வந்து சித்த மிளகாய் போட போகிறோம். மறக்காமல் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. பாருங்க இதை சமையல பாருங்க, இதன்படி சமைச்சு சமைச்சு சாப்பிடுங்க, நல்ல சுவையாக இருக்கும். இப்போ வந்து கோவாவும் கேரட்டும் சேர்ந்து ஒரு பால் கறி. இதுக்கு வந்து தேங்காய் பூ, தேங்காய் பால் போட்டால் கறி. இப்போ வதங்கி கொண்டிருக்கிற வெங்காயத்துக்கு வந்து கரெக்டையும் கோவாவையும் போட்டு வதக்கப்படும். தொடர்ந்து வீடியோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்கள். தங்களுடைய தயிர் லெமன் ஆட்டிறைச்சி கறி தயாராகிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வதங்கின வெங்காயத்துக்குள்ளேயும் சித்த மிளகாயத்துலையும் கரெக்டாக போட போகிறோம். இதுக்குள்ள வந்து சிறிய அளவு கடல் கல்லுப்பு போட போகிறோம். இப்போ வதங்கி கொண்டிருக்கிற கோவாக்கில் வந்து சிறிய அளவு கல்லுப்பு போட போகிறோம். கடல் கல்லுப்பு போட்டுட்டு இதுக்குள்ள வந்து அரிஞ்சு கழுவி வச்சுருக்கிற கோவாவை போட்டு பிரட்ட போகிறோம். இதை பாருங்க, இது
வந்து கோவா வந்து வதக்கி பண்ணுறது. இதான் நம்மளோட கோவாவும் கேரட்டும் பால் கறி. இதில் சிங்கள மஞ்சத்தூளும் தேங்காய் பாலும் விட்டுறக்க சரி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்கள். வாருங்க இந்த ரெசிபியை சமைக்கிறத பாருங்கள், பார்த்துட்டு சமைச்சு சாப்பிடுங்க. இப்போ வந்து வேகி கொண்டிருக்கிற கோவா கடைக்கில் வந்து மஞ்சத்தூளும் ஒரு கப் தேங்காய் பாலும் போட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஒரு கப் தேங்காய் பால், இருக்கிற கோவாக்கை வந்து நாங்கள் வந்து மஞ்சத்தூள் புழப்புறோம். எங்களுடைய கோவா கறி தயாராகிட்டுது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், கமெண்ட் போடுங்க, பாருங்க நியூ லேடி சேனலை பாருங்க, இதன்படி சமைச்சு பாருங்க, நல்ல சுவையாக இருக்குது. மரக்கறியை வந்து இப்போ வந்து குறைஞ்ச நெருப்பில் சமைக்கலாம் நல்லன்னு சொல்லிடும். நெருப்பை கூட்டி விடாமல் அதில் உள்ள விட்டமின் எல்லாம் அழியாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவருடைய மட்டன் கறியும் தயாராகிட்டு. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் போடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய். ஹாய் நியூ லேடி சேனல், எங்களுடைய சோறு கறி ரெடி ஆகிட்டுது. பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயிரும் லெமனும் சேர்ந்து ஆட்டிறைச்சி கறி, கோவா பால் கறி. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்கள். எல்லோரும் பாருங்கள் நியூ லேடி சேனலை பாருங்கள், எல்லோரும் பாருங்கள் நியூ லேடி சேனலை பாருங்கள், எல்லோரும் பாருங்கள் நியூ லேடி சேனலை பாருங்கள். அதன்படி சமைச்சு சாப்பிட்டு கமெண்ட் போடுங்க. எங்களுடைய சோறு ரெடி, சோறு கறி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய். கமெண்ட் போடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீ லோடி சேனலை தொடர்ந்து பாருங்கள், வாருங்க நீ லோடி சேனலை பாருங்கள், இதன்படி சமைச்சு சாப்பிடுங்க. கோவா கறியும் கரக்கறியும் ரொம்ப அழகாக இருக்குது. இது வெள்ளை குத்தரிசி சோறு, அதாவது லாங் ரைஸ். நன்றி, பாய். சியூ, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாருங்க நியூ லேடி சேனலை தொடர்ந்து பாருங்கள்.